நடிகை ஜோதிகா வித்தியாசமான கதை மற்றும் கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் ஜோதிகா நடிப்பில் 36 வயது நிலை, காற்றின் மொழி, நாச்சியார், ராட்சசி, ஜாக்பாட், செக்கச்சிவந்த வானம் ஆகிய படங்கள் வெளிவந்தன. ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் கார்த்தியுடன் இணைந்து நடிக்கும் தம்பி அப்படின்ற படம் அடுத்த மாதம் திரைக்கு வர இருக்குது. இந்த படத்துக்கு தணிக்கை குழுவினர் யூபாரிய சான்றிதழ் அளிச்சிருக்காங்க. பொன்மகள் வந்தாள் அப்படின்ற படத்துலையும் ஜோதிகா நடிச்சிட்ருக்காங்க. இந்த படத்தில் பாக்யராஜ், பார்த்திபன், பாண்டியராஜன் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்கள்லாம் நடிக்க இருக்காங்க. அடுத்து கத்துக்குட்டி படத்தை எடுத்து பிரபலமான ரா சரவணன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிற படத்தில் ஜோதிகா நடிக்கிறாங்க. இந்த படத்தில் சசிகுமாரும் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். சசிகுமார் அண்ணனாகவும் ஜோதிகா தங்கையாகவும் நடிக்கிறாங்க இந்த படத்தில். சமுத்திரக்கனி, சூரி, கலையரசன் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் வராங்க. கிராமத்து பின்னணியில் உறவுகளின் வலிமையை சொல்லும் குடும்ப படமாக இந்த படம் தயாராகிட்டுருக்கு. இந்த படத்தை 2D ப்ரொடக்ஷன் சார்பில் சூர்யா தயாரிக்கிறாரு. வேல்ராஜ் ஒளிப்பதிவு செய்ய இமான் இசையமைக்கிறாரு. படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கியது. இந்த பூஜையில் சிவகுமார், சூர்யா, கார்த்தி, ஜோதிகா, சசிகுமார், இயக்குனர் ரா சரவணன் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. படப்பிடிப்பு புதுக்கோட்டை மற்றும் தஞ்சை பகுதிகளில் நடக்குது.